நல்லா இருந்துச்சு நல்லா படம் என்ன இருக்கு நல்லா இருக்கு படம் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி சார் பிடிச்சிருந்தா படம்? ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இது மாதிரி யாரும் படத்தை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்றது புரியல எனக்கு. படம் வந்து இந்த காலத்துல பணத்தெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க. எப்படி கொடுக்குறாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல கான்செப்ட். நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் என்ன இருக்கு? சார் படம் என்ன இருக்கு? ஹீரோயின் நட்சம் எப்படி இருந்தது? படம் அருமையா இருக்கு அருமையா இருக்கு. படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. என்ன படம் எப்படின்னா இருக்கு? சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? நேர்மையா நேர்மையா இருக்கணும்னு அதை காமிச்சிருக்காங்க. ஆனா படத்துல மாலை மாலை போட்டிருக்காங்க. வெறும் ஹிந்துசத்தை பத்தி மட்டும் தான் பேசிருக்காங்க. அதெல்லாம் தவறால காமிச்சிருக்காங்க. எல்லாமே அண்ணன் தம்பியா இருக்கணும்ங்கற மாதிரி காமிச்சிருக்காங்க. பணம் தான் முக்கியம் சொல்லிருக்காங்களா? சொந்தம் தான் நேர்மை இருக்காங்க நேர்மையா இருக்காங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அது மாதிரி பணம் கொடுக்குற மாதிரி யாராவது தெரிஞ்சிருக்கீங்களா? இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இது வந்து சாத்தியமா? சாத்தியம் இல்ல. ஆனா படத்துல சூப்பரா தெளிவா எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கா எப்படி இருக்கா அப்படி ஹீரோ நடிப்பு எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு. ஹீரோயின் சாங்ஸ் எப்படி இருந்துச்சு? எல்லாமே பரவாயில்லை சூப்பரா தான் இருக்கு. எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. ஹீரோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் படம் எப்படினா இருக்கு? நல்லா இருக்கு. என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படத்துல? ஒரு லாஸ்ட் கிளைமாக்ஸ் நல்லா இருக்கு. லாஸ்ட் கிளைமாக்ஸ் பிரிச்ச படத்துல படத்துல நல்லா இருக்கு. படத்துல எதை பத்தி அதிகமா பேசிருக்காங்க? படத்துல எப்படி பசங்க ஃபர்ஸ்ட் வர்றது லாஸ்ட்ல வந்து கடையிற படத்தை எல்லாத்துக்கும் எல்லாம் பகிர்ந்து கொடுக்குறத ஒரு மெசேஜ் காட்டு. இப்ப பணத்து எல்லா படத்துலயும் பணத்தை பத்தி மட்டுமே மையமா பேசுறாங்களே, அது வாழ்வுக்கு சரியா வருமா? இல்ல பணம் தானே இப்ப முக்கியம் ஆகி போச்சு. அது கண்டிப்பா வாழ்வுக்கு முக்கியம். பணம் தானே தேவை. ஓரளவு படம் பார்க்கலாம் பார்க்கலாம். 120 ரூபாய்க்கு இந்த படம் ஒர்த்தா? கண்டிப்பா ஒர்த்து. ஒரு தடவை ரெண்டு தடவை பார்க்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பா. உங்க பையன் படத்தை பார்க்க வந்திருக்கீங்க. பையன் எப்படி நடிச்சிருக்காரு? எப்படி இருக்கு படம்? எல்லாத்தோட டைரக்டர் சூப்பரா முடிச்சிருக்காரு படத்தை. ரொம்ப அருமையா அருமையா இருக்கு. நீங்க எல்லாருமே பார்க்கணும், குடும்பத்தோட எல்லாரும் பார்க்கணும். படத்துல வந்து படத்துல வந்து மனிதம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பணம் ஒன்றுமே கிடையாது, மனிதம் மட்டும்தான் அறம் சொல்லியிருக்கு அந்த படத்துல. அதனால நீங்க எல்லாரும் பார்க்கணும், எல்லா வீட்லையும் எல்லாரும் பார்க்கணும். இதை வந்து நம்ம எல்லாரும் வீட்லையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது பாருங்க, இந்த பாயை வச்சு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அந்த படத்தை. ஹீரோ வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கும் நிறைய படத்துக்கு வித்தியாசம் உண்டு. இப்ப நீங்களே உங்களை வந்து பார்த்துருக்கேன். இப்பதான் ஒவ்வொரு படமா வித்தியாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல நீங்க தான் இருக்கீங்க, நீங்க தான் பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. என்னமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பாய் கேரக்டர் தான் ரொம்ப அற்புதமான பண்ணியிருக்காங்க. ஆனா உங்களே தமிழ் வரலாறு எப்படி ஒரு கதை கிடையாது. ரொம்ப அருமையா. நான் ஒண்ணு கேக்குறேன், ஒரு ஹீரோ நடிச்சிருக்காங்க, அவரை பத்தி தான் அவங்க அப்பாவை பெருமையா பேசுவாங்க. ஒரு பாயை பத்தி நீங்க பேசினே இருக்கீங்களா? எதனால? அது சொல்லப்பட்ட அறம் தான். நீங்க வந்து எந்த தொழில் பண்ணாலும் நீங்க அந்த இதை அறம் அதை வந்து கரெக்டா பண்ணணும். அதை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு டைரக்டருக்கு. அவருக்கு தான் ஒரு பெரிய சபா சொல்லணும். என் பையன் நடிப்பாரு அவ்வளவுதான். அவரு என்ன சொல்ற கதை சொல்ற டைரக்டர் தானே. அதனால அவருக்கு தான் பெரிய வாழ்த்துக்கள். இல்ல இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா அழகா பண்ணிருக்காரு. நீங்க பாருங்க, ஐயப்பன் கோயில் அழகா பண்ணிப்பாரு. நான் காலையில சாப்பிடணும். நம்ம தமிழ் படத்துல இதுல ஒரு அறம் சொல்லுவாங்க. நல்லா நல்லா பண்ணிருக்கிறாங்க உண்மையிலே. இந்த கதை எப்படின்னா சாதாரணமா ஒரு திருநெல்வேலியில ஒரு சாதாரண பையன் சாதாரண ஆளா இருக்கிறான், ரொம்ப கெட்டவனா இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு சூழ்நிலை சந்தர்ப்ப சாதாரணமா கேரளாவுக்கு போறான். கேரளாவுக்கு போயிட்டு ஒரு லாட்டி எடுக்கிறான். அந்த லாட்டியை எடுத்ததுனால அதில் அந்த லாட்டியை எடுத்துட்டு அந்த லாட்டியை கீழே போட்டு வந்துடுறான் கதையில். அந்த லாட்டியை கீழே போட்டு வந்ததுனால அந்த ஒரு பாய் வந்து அந்த லாட்டியை எடுத்து வித்தவிட தான் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாரு. பாருங்க இந்த படத்தில் உள்ள நான் வந்து உண்மையிலே அழுதுட்டேன். இந்த படத்தில் அந்த வெட்டி நடிச்சாருலாம் கிடையாது, ஒரு பாய் கேரக்டர். இன்னொன்று என்னன்னா நம்ம மக்கள் ஒரு அறத்தை எப்படி கத்துக்கணும்ன்ற ஒரு படம். உண்மையாவே எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஆனா இந்த காலகட்டத்துல இது சாத்தியமா? சாத்தியம். எப்படி சொல்றீங்க நீங்க? எப்படிங்க நீங்க இத்தனை பத்திரிகையாளர்கள் கேக்குறீங்க, இதுல யாரோ ஒருத்தங்க நல்லவங்கன்னா ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, எல்லாருமே கெட்டவங்க சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இந்த கதையில இப்படிதான் ஒரு மனுஷன் வாழணும். அது உண்மையிலே எனக்கு கண்ணீர் வந்துருச்சுங்க. நான் ரஜினி ரசிகர்ல இருந்து அஜித் விஜய் எல்லாத்தையும் பாக்குற ஒரு படம் பார்த்து லாஸ்ட் 2 நிமிஷம் கண்ணீர் வந்தது. என்னடா நம்மளுடைய கண்ணீர் வருது. இப்படியும் இந்த உலகத்துல ஒரு மனுஷங்க இருக்காங்களா? நம்ம இன்னைக்கு நினைக்கலாங்க காலை எவ்வளோ மாறினாலும் இப்படி ஒரு மனிதர்கள் இருக்காங்கன்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சு. படத்தை பார்த்து உண்மையிலே எழுதிட்டேங்க. நான் ரஜினியை பார்த்து கை தட்டினவங்க, கமலஹாசன் பார்த்து விசில் அடித்தவன், அஜித் விஜய் எல்லாத்தையும் பார்த்து ரசித்தவன். இந்த வெட்டி நடிச்சிருக்காரு. வெற்றி சிறப்பா நடந்துக்காரு. அதுல அந்த பாய் வேஷம் எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. உண்மையிலே படத்துல உண்மையிலே கண்ணீர் விட லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் எனக்கு வயசு 47 வயசுல கண்ணீர் விட்டாத ஒரே படம் இந்த படம். Thank you. சார் துபாக்கி பாண்டி அவர் நல்லா பண்ணிருக்காரு. அவர் காமெடிக்கு நல்லா சிறந்தவர். அவர் ஒரு காமெடியா எடுத்துக்கலாம். படத்துல கதை வந்து ரொம்ப சீரியஸான கதை, அருமையான கதை. எல்லாருமே வெற்றி இந்த 8வது படம் சாலிட்டி. நானும் சாலிட்டி தான் சார் வரோம். 10 கோடி யாரெல்லாம் சார் கதையெல்லாம் கேட்டா பாவம் எல்லாரும் படம் பார்க்கணும் இல்லைங்க. அவங்களுக்கு சேர்த்து அங்க தான் சார் இது ரொம்ப ஆபாசமா இருந்துச்சு. ஒரு நடிகரை தாண்டி நம்மளால வந்து அழகாம இருக்க முடியல. ஒவ்வொரு காட்சியும் வந்து கடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. டேரக்டரோட டச் இருக்கு. ஹீரோ வெற்றி சார் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஹரிஷ் பெராடியோட சாரோட ஆக்டிங் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப யதார்த்தமாகவும் வலிமையான ஒரு பதிவாகவும் இருந்துச்சு. யார் பார்த்தாலும் படத்தை பார்த்து அதோட உள்ளே போய் வாழ்வீங்க, அழுதுருவீங்க. இது ஒரு காவியம், மிஸ் பண்ணாதீங்க. ஒரு அழகான தமிழ் மலையாளம் கலந்த கவிதை. நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இது ஒரு என்னோடய கேரக்டர் வந்து சரி ஒரு கொஞ்சம் பவராக இருந்துச்சு. ஏன்னா அந்த லாட்ரி சம்மந்தப்பட்ட படம், அதில் லாட்ரி கடை ஓனராக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப இதாக சொல்கிறேன், இயல்பாக இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே இல்லை. ரொம்ப இயல்பாக ரொம்ப பக்குவமாக நிதானமாக வேலை வாங்கினார். யாரையும் கஷ்டப்படுத்தலை. ரொம்ப அதான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸு. ஃபேமிலியோட பார்க்கலாம். அவரோட வாழ்த்துக்கள். அதான் சின்ன குழந்தைங்க வந்து எல்லோரும் பார்க்கலாம், எல்லோரும் ரசிப்பாங்க. குறைஞ்சது ஒரு ஆர்டத்துலையாவது வந்து உங்களை நீங்கள் மறந்து உங்கள் கண் கலங்கும். அதுக்கு நான் கேரண்டி. மெயின் கண்டென்ட் என்னென்னா மனிதம் மனிதம், ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி மனிதம், நேர்மை. நேர்மைன்றது மிகப்பெரிய போதை. அந்த போதைக்கு விலையே இல்லைன்றதான் அந்த படம். படம் பாத்தீங்க இந்த காலகட்டத்துல இது மாதிரி பணத்தை ரிட்டர்ன் பண்ணுவாங்களா? அதெல்லாம் எல்லாருமே பண்ணுவாங்க. அது எப்படிங்க இப்ப நீங்க மனித நேயம் சொல்றோம், உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் கிடைக்குது, திருப்பி எத்தனை கொடுப்பீங்களா? கொடுப்போம், கொடுக்காம இருப்பாங்க. படம் எப்படி இருந்தது? ஹீரோ ஆக்டிங் எப்படி இருந்தது? எப்போதுமே நல்லா தான் இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும். பிக் பாஸ் ஃபேமிலியா வந்து பாக்குற படம், ஃபேமிலியா பாக்குற படம் தான். சிவாங்கி நடிச்சிருக்காங்க பிக் பாஸ்ல இருந்து. எப்படி பாக்குறீங்க? அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு மைக்கை பார்த்தாலே பயமா இருக்கு. கூலா பேசுங்க, நாங்க கேக்குறோம். நீங்க நீங்களே क्वेश्चन பண்ணுங்க, நான் ஆன்சர் சொல்றேன். சரி, படத்துல வந்து படம் பாத்தீங்களா? இப்ப 10 லட்ச ரூபாய் வந்து உங்க கையில கிடைச்சா, 10 கோடி இல்ல நான் மூஞ்சி சொல்றேன், 10 லட்ச ரூபாய் உங்ககிட்ட கிடைச்சா நீங்க திருப்பி எடுத்து கொடுப்பீங்களா? ஏன்னா படத்துல அதான் சொல்லிருக்காங்க, காசு கிடைச்சா திருப்பி எடுத்து கொடுக்கலாம்னு. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு கிடைச்சா கொடுப்பீங்களா? ஆமா, நான் என்ன எடுத்து நான் எப்படி இருப்பேனோ அந்த மாதிரி தான் அந்த பாய் இருந்தாரு. சோ நம்ம வந்து என்ன சொல்றது, நமக்குன்னு ஆசைப்படாம மற்றவங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை நம்ம கொடுத்துடணும், அவ்வளவுதான். படம் ஓவரால் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். எல்லாரும் ஹீரோ ஆக்டிங் எப்படி இருந்தது? வெற்றியோட ஆக்டிங் நல்லா இருந்தது. எல்லா படமும் இல்லாம இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா. பிக் பாஸ் வந்து நடிச்சிருக்காங்க ஹீரோயின், அதை பத்தி எப்படி சொல்லுங்க? அவங்களோட ரோல் அவ்வளவா இல்லனாலும் அவங்களோட ஆக்ட் நல்லா இருந்தது. சிம்பிளா காட்டியிருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. அந்த பாய் கேரக்டர் எப்படி இருந்தது? எல்லாரும் அவரோட கேரக்டர் தான் மெயின் கேரக்டர். நான் சொல்றது வெற்றி நல்லா பண்ணியிருக்காரு. தங்குதல எப்படி பண்ணாரு? எல்லாரும் தீபி முத்து நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாருமே நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது அவங்களோட அவுட்கம் நல்லா இருந்துச்சு. நம்ம காசு கொடுத்து பாக்குறதுக்கு ஒர்த்தா படம். எல்லா படமுமே காசு கொடுத்து பார்க்கலாம், எல்லாமே இல்ல அப்படி கேட்கல. 120 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்கறேன். ஒர்த்து தான். அப்புறம் டைரக்டர் கார் வாங்கி தருவாரா? மனசு இருக்குல, இந்த படம் கொடுத்தது எனக்கு ரொம்ப தானே. ஏன்னா இங்க இருக்க நான் எங்கேயோ இருந்தேன், எப்படியோ வாழ்ந்தவனே இந்த மீடியா மேல டேரக்டர் வாங்கிட்டாரு. எல்லாரையுமே அவர் வில்லனா பார்க்க கூடாது, நடிகரா பார்க்கணும். அவரோட நடிப்பு திறமை என்னன்னு நிறைய விளையாட்டு பார்க்கறதுனால அவர் எப்பேற்பட்ட ஆக்டர்னு நல்லா தெரியும். நானும் அவர் வந்து ஒரு படம் நடிச்சிருக்கோம் பகையன பெருவாயில. அப்போ இவருடைய லேர்னிங் பண்ணிக்கிறது நடிப்பை எல்லாம் பார்த்து. ஆனா இவர் வந்து எனக்கு நடிச்சிருவாருன்னு தெரியும். ஆனா அந்த உருவத்தை செட் பண்ணது வந்து பட்டணம் ரசிகர் மேக்கப் மேன் தான். அவருதான் வந்து எனக்கு வந்து இந்த கதாபாத்திரத்தை சொன்ன உடனே அவர் சம்பளம்னா பேசவே இல்லை, நான் ரெடி பண்ணி தரேன் அந்த கதாபாத்திரத்தான்னு சொல்லி அவர் வந்து இந்த கதாபாத்திரம் ரெடி பண்ணார். முன்னாடி யாரும் பட்டணம் ரசிகர் சார் அவர் ரெடி பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நடிப்பை பற்றிலாம் நான் சார்ட்டை எதுவுமே சொல்ல வேண்டாம் சார், இதான சீன் சம்பவம் அப்படின்னு சொன்னா போதும், வேற ஒண்ணுமே இல்லை. அது வாழ்ந்துட்டாரு. ஒற்றுமை என்பது சில நாளா வந்து பிளவு ஏற்படுத்திருக்காங்க. இந்த படத்துல அது ஒற்றுமை நல்லா காமிச்சிருக்கீங்க. இது எப்படி இஸ்லாமிய சமுதாயத்துல நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் மாமன் மச்சானும் பழகுறதே நம்ம அப்படிதானே பழகிட்டு இருக்கோம். ஆனா என்ன நமக்கு ஃப்ரெண்ட் இல்லாம இருப்பாங்க, நம்ம பிரியாணி வராம இருக்குதா? ஏங்க சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட் அப்படிதானே இருப்போம். நம்ம இங்க போயிடலாம். நம்ம வந்து இப்ப என்ன சொல்றதுதான், நான் வந்து முஸ்லீமை நல்லா காமிச்சிட்டேன், அவர் சகோதரர்கள், அவங்க நம்ம சகோதரர்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி அவன் சகோதரன் தான், மாமன் மச்சான் தான். அது எதுக்கு நம்ம சினிமாவில் வந்துட்டு இவர் நம்ம சகோதரன் சொல்ல வேண்டிய ஒற்றுமையும் தான் சொல்றேன். நம்ம அதை பத்தியே பேசிடலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துக்கும் பிளஸ்ஸா இருக்கும். நீங்க சப்போர்ட் சேருங்க. நம்ம தாழ்மையான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். ஏன்னா உங்களாலதான் முடியுங்கிறது எனக்கு அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன்.